குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக நம்ம இப்போ கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபேசி குடும்பம்னு ஒன்று நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20,200 பிளான்ஸு பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ ஜென்ரல் கேரக்டரை பார்த்தோம். அப்போ ஜென்ரல் கேரக்டரில் 20,200 தாவரம் இருக்குன்னா, அந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் ஒரு தாவரத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு தாவரம்னாலும் தெரியணும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த நீங்கள் 20,200 தாவரம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அதனால உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷனாக பார்த்தீங்க, கிளைட்டோரியா டெர்னேட்டா. இந்த கிளைட்டோரியா டெர்னேட்டான்னு சொல்லக்கூடிய வந்து தமிழில் சொன்னால் சங்குப்பூன்னு சொல்லுவாங்க, சங்குப்பூ. இந்த சங்குப்பூ தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேபிஸ் குடும்பத்தில் 20,200 தாவரங்கள் இது ஒரு தாவரம். அப்போ இந்த தாவரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சாலே அந்த 20,200 தாவரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி பாருங்கள். இதோடைய கேரக்டரை பாருங்கள், இதோடைய டயக்ராம் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டெம் இருக்குது, இங்கே லீவ்ஸ் இருக்குது, இது வந்து காம்பவுண்ட் லீஃப் இருக்குது, ஒரு ஃப்ளார் இருக்குது. அந்த ஃப்ளாரில் வந்து ஒரு ஃப்ளாரை பாருங்கள், எல்லாசா ஃப்ளார்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் இருக்குது, கேலக்ஸ் இருக்குது, ஓவரி, ஸ்டைலு, ஸ்டேமன், ஸ்டிக்மா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு பெட்டல்ஸ். ஸ்டாண்டர்ட் பெட்டனா ஒரு பெரிய பெட்டல் இருக்குது, ஸ்டாண்டர்ட் பெட்டல்ஸ் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கேலக்ஸ். கேலக்ஸ் சொல்லக்கூடியது வந்து புள்ளி வட்டம் சொல்லுவாங்க. அந்த புள்ளி வட்டம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இருக்கும், 5 இருக்குது. இது 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி இருக்கும், சுற்றி வட்டமாக கவர் இருக்கும், ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். அதனால் செப்பல்ஸ் 5. அது செப்பல்ஸ் 5 சிம் செப்பலாக சொல்லுவாங்க. சிம் செப்பல்னால் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு அப்படி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரோலா, இது கரோலான்னு சொல்லக்கூடியது. அது கரோலான்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை கரோலான்னு சொல்லலாம், அல்லது குரூப் ஆஃப் பெட்டல்ஸ் தான் கரோலா, அள்ளி வட்டம். இது கேலக்ஸ்னால் புள்ளி வட்டம், கரோலானா அள்ளி வட்டம். இதில் வந்து 5 இதழ் இருக்குது. ஆனால் 5 பார்த்தீங்கன்னா இது தனியாக இருக்கும், இதுதான் ஸ்டாண்டர்ட் பெட்டல். முதல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பெட்டல். இது ரெண்டு பார்த்தீங்கன்னா விங்கி பெட்டல். விங்கி பெட்டல்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க, படகு அள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது விங்கி பெட்டல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், கீழே வந்துருக்கு, அது வந்து ஹீல் பெட்டல். அதுக்கு பேர் வந்து ஹீல் பெட்டல்னு சொல்லக்கூடியது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது, எல்லாமே என்னது தனித்தனியாக, அதாவது சாரி, இதுக்கு விங் பெட்டல்னா சிறகள்ளி, இது கீழ் பெட்டல் தான் படகள்ளின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மகரத்தால் வட்டம் ஆண்ட்ரோசியம் இருக்குது. ஆண்ட்ரோசியத்தில் பார்த்தீங்கன்னா டைட்டெல்பஸ், அதாவது ரெண்டு கற்றையாக இருக்கும். ஆண்ட்ரோசியம் வந்து இரண்டு கற்றையாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து மொத்தம் 10 ஸ்டேமன் இருக்கணும். அந்த ஸ்டேமனில் ஒரு ஸ்டேமன் தனியாகவும் 9 ஸ்டேமன் இங்கே தனியாக இருக்குது. அப்போ இது ஒரு பிரிவு, இது ஒரு பிரிவு, ரெண்டு பிரிவாக இருக்குது. அப்போ ரெண்டில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து அதாவது டைட்டெல்பஸ். டைட்டெல்பஸ் தான் இரு கற்றை, இது ஒரு கற்றை, இது ஒரு கற்றை சொல்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கைனோசியம் கொடுத்துருவாங்க. கைனோசியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிஃப் இருக்குது, இது தான் ஓவரி, இங்கே ஸ்டைல், இது ஸ்டிக்மா. அடுத்து இந்த ஓவரியில் வந்து அந்த ஓவரியை கட் பண்ணால் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இதுக்கு பேர் ஓவியல். இந்த ஓவியல் தான் அது, அதாவது இந்த ஓவியல் தான் சீடாக மாறும். இந்த ஓவியலை தாங்கிடக்கூடிய அறைக்கு பேர் லாக்கியூல். இந்த ஓவியில் சுற்றி காணப்படும் இந்த ஒயிட்டாக பாருங்க, இது வந்து லாக்கியூல்னு பேர். ஓகே, இது வந்து ஃப்ளோரல் டயக்ராம். ஃப்ளோரல் டயக்ராம், இந்த ஃப்ளோரல் டயக்ராம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாரை கட் பண்ணால் அதுக்குள்ளே அதை கட் பண்ணி பார்க்கும்போது இது பாருங்கள், இது வந்து தலாமஸ். ஃப்ளாரில் வந்து இதுதான் தலாமஸ். தலாமஸ்னா பூக்காம்பு, பூக்காம்புக்கு மேலே இருக்கக்கூடியது. இந்த மாதிரி பூக்காம்பு கீழே இருக்கும், கீழே பூக்காம்பு இருக்கும். இந்த பூக்காம்பு வந்து இப்படி தலாமஸ் இருக்கும். இந்த தலாமஸ்க்கு மேலே 5 புள்ளி வட்டம், அதாவது கேரட்ஸ் 5 இருக்கும். 1, 2, 3, 4, 5 கேரட்ஸ் ஓகேங்களா. இந்த 5 பார்த்தீங்கன்னா ஒன்று இணைஞ்சிருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து 5 இணைஞ்சிருக்கு, இந்த பாருங்கள் இணைஞ்சிருக்கா, அந்த இணைஞ்சதை காமிச்சிருக்காங்க பாருங்க, இதோட இப்படி இணைஞ்சிருக்கு 5. அது மாதிரி பெட்டல்ஸ் வந்து 5 இருக்கும். பெட்டல்ஸ்ன்றது எனக்கு பெட்டல்ஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இங்கே 2 பெட்டல்ஸ் இணைஞ்சிருக்கு, இது இதுவும் தனியாக இருக்குது, இது மேலே பெரிய பெட்டல்ஸ். அப்போ குரூப் ஆஃப் பெட்டல்ஸ்னால் என்னது, கரோலா. இந்த அள்ளி வட்டம் பாருங்கள், இது தனியாக இருக்குது, இரண்டு தனி, இது மூணுமே தனியாக இருக்குது, ரெண்டு பண்ணி இணைஞ்சிருக்கு. அதை தான் கொடுத்துருக்காங்க டயக்ராம்லையும், ரெண்டு கீழே ரெண்டு இணைஞ்சிருக்கும், தனித்தனியாக இருக்கும் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோசியம் வந்து மொத்தம் 10 பண்ணுவேன். இந்த 9 ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குது, ஒன்று ஒன்று சேர்ந்து இணைஞ்சிருக்கு, இது மட்டும் தனியாக இருக்குது. அப்போ இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, அதான் டைட்டெல்பஸ், ரெண்டு குரூப்பாக இருக்குது. அதுக்கடுத்து கைனோசியம் உள்ளுக்குள்ளே, இந்த கைனோசியம்
அப்ப இந்த ஃப்ளோர் டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா கேலக்ஸி கரல்லா ஆண்ட்ரூசியம் கைனோசியம் இது நாலும் சேர்த்து உள்ள போட்டுருக்காங்க. இதுதான் ஃப்ளோர் டயக்ராம். இதுக்கு ஃபார்முலா இருக்கு. இது ஃபார்முலா சொல்லக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஆர்னா என்ன சொல்லுங்க, பாக்டியேட். பாக்டியேட்னா என்ன, டூ அடிசிடில் அப்படி சொல்லுவீங்க இல்லைங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பு இருக்கு, இது மாதிரி ஒரு ஸ்டெம் இருக்கும், அந்த ஸ்டெம்ல இருந்து ஒரு ஃப்ளார் அப்படி இருக்குன்னா பாருங்கள், இது ஒரு ஃப்ளார் இருக்கு, இந்த மாதிரி ஃப்ளார் இருக்கும். இந்த ஃப்ளார் இது கா பூ காம்பு, இந்த ஸ்டெம் இருக்கு. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுக்கு பேர் இந்த மாதிரி செதில் மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் பிராக்டியேட். சரி, இந்த பிஆர்எல்ன்றாங்க இல்லையா, அந்த பிஆர்எல் வந்து இந்த காம்பு மேலே இருக்கும். அப்போ இதுக்கு பேர் பூ காம்பு சேர்க்கும், பூ காம்பு மேலே இருக்கிறதுனால அது பூ காம்பு சேர். இதை வந்து பூ காம்பு சேர பாட்டில சொன்னால் பிராக்டியோலேட், பிராக்டியோலேட்னு பேர். இதுக்கு பேர் வந்து பூ அடிச்சல், இந்த பூவோட அடியில் இருக்கிறனால இது வந்து பூ அடிச்சல், இது பேர் பிராக்டியேட்னு பேர். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி பிரசன்டேஜ் மாதிரி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இருபக்க சமச்சீர், அது இருபக்க சமச்சின்னு சொல்லுவாங்க. இருபக்க சமைச்சுனா இந்த இந்த ஃப்ளாரை வந்து ஒரே ஒரு கட்டு தான் பண்ண முடியும். ஆற சமைச்சர் கிடையாது, ஆற சமைச்சர்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த புரியல போட்டிருப்பாங்க. ஆற சமைச்சர்னா எந்த பகுதியில் கட் பண்ணாலும், ஏதாவது எந்த பக்கத்தில் கட் பண்ணால் கூட கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்து பார்த்தோம்னா அதில் என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி கரல்லா ஆண்ட்ரூசியம் கைனோசியம் நாலு இருக்கும். அப்போ இதுலேயும் அந்த நாலு இருக்கும், இதுலேயும் நாலு இருக்கும். அப்போ எந்த எந்த ரேடியஸில் எந்த ஆரத்தில் கட் பண்ணால் கூட அப்படி எல்லாத்தையும் சமபாகமாக பிரிஞ்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆற சமைச்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து இருபக்க சமைச்சர் தான், ஒரே ஒரு கட்டுக்கு தான் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கடுத்து பைசெக்சுவல் ஃப்ளார் இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸ் ஃபைவ் இருக்குது, அது வந்து இணைஞ்சிருக்கு. கேலக்ஸ் ஃபைவ் இணைஞ்சிருந்தால் அந்த கே ஃபைவ் போட்டு அப்படி ப்ராக்ட் போடுவாங்க, ப்ராக்ட் போட்டால் அந்த கேலக்ஸ் இணைஞ்சிருந்தார் தான். இது வந்து கரலா, கரலா அஞ்சு இருக்குது ஆனால் இணையாமல் இருக்குது, அதாவது மேலே தனியாக இருக்குது, அடுத்து ரெண்டு தனியாக இருக்குது, அடுத்து இன்னி ரெண்டு மட்டும் இணைஞ்சிருக்கு. அதே மாதிரி கைவசத்துக்கு ஒம்பது மட்டும் இணைஞ்சிருக்கும், அந்த ஒம்பது ப்ராக்கெட் போடுவாங்க, ஒன்று தனியாக இருக்குது அதெல்லாம் போடுவாங்க. இந்த ஜி பொருள் அந்த ஓவரியல் வந்து ஓவியல் ஒன்று தான் இருக்குது, அதனால் ஒன்று போடுவாங்க, ஒன்று அதாவது லாக்கில் ஒன்றுனா ஒன்று போட்டுப்பாங்க, அது கோரிக்கை ஒன்று. ஏன்னா இது மேல்மட்ட சூழ்பை, மேல்மட்ட சூழ்பைக்காக போட்டுருப்பாங்க. இப்போ இதனுடைய இது பார்க்கலாம் பாருங்க, இதனுடைய பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன்னா கலை சொல் சொல்லுவாங்க, கலை சொற்கள். கலை சொற்கள்னா தாவணியில் வந்து அது தாவரிகள் வந்து அது ஒரு விளக்கம் அப்படின்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருங்கமே வளரியல் ஹேபிட்னா என்ன, இந்த கிளைட்டோரியா டெரினேட்டா தாவரத்துடைய ஹேபிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விங்க்லிங் கிளிம்பர், அதாவது ட்விங்க்லிங் கிளிம்பர்னா மற்ற தாவரத்தை பின்னி கொண்டிருக்கும், அதாவது இது தனியாக வந்து லேண்டில் படராது, ஸ்ட்ரைட்டாகவும் நிற்காது, பக்கத்தில் ஏதாவது தாவரம் இருந்துச்சுன்னா அதை சுற்றிக்கிட்டு தான் படரும், சுற்ற வந்து இது மாதிரி பாருங்க. இப்போ பாருங்கள் இது வேறு மரம் இருக்கா, அதை இப்படி சுற்றிக்கிட்டே போதா, அதுதான் இதுக்கு பேர் பின்னு கொடின்னு பேர். அப்போ இது பின்னி கொண்டு தான் வாழக்கூடியது, அதுதான் ட்விங்க்லிங் கிளிம்பர்னு சொல்லுவாங்க, ட்விங்க்லிங் கிளிம்பர் பின்னு கொடி. அடுத்து பாருங்கள் ரூட்டு பாருங்க, ரூட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிராஞ்சிடு டேப்ட் சிஸ்டம், பிராஞ்சிடு டேப் சிஸ்டம்னா நிறைய ரூட்டுகள் இருக்குது, பிராஞ்சு பிராஞ்சாக இருக்கும், ஆனால் ஆணி வேர் தொகுப்பு. ஹேவி நூடுல்ஸ், ஹேவி நூடுல்ஸ்னால் இதில் வேர் முடிச்சுகள் காணப்படும், வேர் முடிச்சுகள் காணப்படும். அடுத்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ஏரியல், ஏரியல்னா மண்ணுக்கு மேலே தான் இருக்குறாங்க, ஏரியல்னா மண்ணுக்கு மேலே, அதாவது காற்று படக்கூடிய பகுதியில் இருக்குது. அப்போ ஸ்டெம் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா காற்று படுறது மாதிரி இருந்தால் அப்போ இங்கே காற்று ஏரியல்னா காற்று படக்கூடிய ஸ்டெம். அதே மாதிரி ஸ்டெம் வந்து வீக் ஸ்டெம், வீக் ஸ்டெம் அண்டிய ட்விலர், அண்டிய ட்விலர்னா வீக் ஸ்டெம்பாக இருக்கிறதுனால தான் அது ட்விலர், ட்விலர்னா அப்படியே பின்னிக்கொண்டே இருக்கும், பின்னிக்கொண்டு இருக்குது, பின்னு கொடி, ட்விலர்னா அது பின்னு கொடின்னு பேர். அடுத்து லீஃப், அது லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்பினேட்லி, இம்பார்பினேட்லின்னு சொன்னால் ஒற்றைப்படை, ஒற்றைப்படை காமௌண்ட் லீஃப், ஒற்றைப்படை இம்பார்பினேட்லி காமௌண்ட் லீஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுங்க. ஒற்றைப்படைனா பாருங்களேன் இந்த இலை வந்து ஒற்றையில் முடிஞ்சிருக்கா, பாருங்க முனி இலை வந்து ஒன்றில் முடிஞ்சிருக்கு. இப்போ இதில் வந்து ரெண்டு டைப் இருப்பாருங்களேன், இது இது ஒரு ஸ்டெம், இது வந்து பாருங்கள் இங்கேயும் ஒரு லீஃப் நான் போடுறேன் பாருங்கள், இங்கே லீஃப் இங்கே இதோட இப்படி முடிஞ்சிருந்துச்சுன்னா இதுக்கு வேறு அப்போ அங்கே ரெண்டில் முடிஞ்சிருக்கு. இந்த இந்த நான் போட்டுக்கிற டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இது காமன் லீஃப் தான், அது வந்து ரெண்டில் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா. அப்போ இதுக்கு பேர் வந்து பாரி பின்னேட்லி, இது பேர் பாரி பின்னேட்டா இது ரெட்டைப்படை. இந்த மாதிரி இப்படி ஒன்றில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து ஒற்றைப்படை, நுனியில் வந்து ஒன்று இருக்குது, இங்கே நுனியில் வந்து ரெண்டு இருக்குது, இதில் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ லீஃப் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா
இதுக்கு மேல இந்த மாதிரி இருக்கலாம், இங்க ஒண்ணு இங்க ஒரு மாறி மாறி இருக்கும். இந்த இலை என்னமோ ஆப்போசிட் தான், இது வந்து ஆப்போசிட் இருக்கு, ஆனா இது வந்து இந்த கிளை பாருங்க, பிரான்ச் இங்க ஒரு பிரான்ச் இங்க ஒரு மாறி மாறி இருக்கா, அதான் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஆல்டர்னேட் இருக்கு, இதுக்கு நேரம் இங்க இல்லாம இங்க இருக்கு. அப்ப இதுக்கு நேரம் இருந்து ஆப்போசிட் இருக்கும், நம்ம இங்க இல்ல, அது இங்கே இருக்கு இங்க இருக்கு, அதனால இது ஆப்போசிட், இது வந்து ஆல்டர்னேட். ஆனா ஆல்டர்னேட்டா இருந்தா கூட லீஃப் வந்து ஆப்போசிட், லீஃப் வந்து ஆப்போசிட், அதான் வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு, நிறைய நரம்புகள் போயிடும், வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு, வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு. அது பாருங்கள் லீஃப்லெட்ஸ் ஆர் பாருங்கள் ஆர் ஸ்டெப்லேட், அதாவது ஸ்டிப்லேட், ஸ்டிப்லேட் சொல்கிறாங்க இல்லை. லீஃப் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இலைக்காம்பு இருக்கும், இலை அதாவது இலைக்காம்பும் இருக்கும், சிற்றிலைக்காம்பும் இருக்கும், இலைக்காம்பும் இருக்கும், சிற்றிலைக்காம்பும் இருக்கும், சிற்றி சின்ன சின்ன இலை இருக்குது. அந்த சிற்றிலைக்காம்பு என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அதான் பார்க்குவேன் இந்த லீஃப் இருக்கா, இந்த லீஃப் கிட்டேயும் இங்கே மாதிரி காம்பு இருக்குன்றாங்க, இங்கேயும் காம்பு இருக்கும் ஓகேங்களா, அது இலைக்காம்பு. அடுத்தது பார்த்து இது வந்து பெட்ரியோலேட், பெட்ரியோலேட்னா இலைக்காம்பு உடையது, பெட்ரியோலேட் இலைக்காம்பு உடையது. அண்டு ஸ்டிபிள்ஸ் ஆர் பல்வினைடு, பல்வினைனா இது பாருங்க, பல்வினைனா அகலமாக இருக்கும் தான் இந்த காம்பு பாருங்க, உங்களுக்கு தடிமனாக இருக்கா, தடிமனாக இருக்கும் நல்லா இருக்குது. எப்படின்னா இப்போ ஒரு டயக்ராம் போனால் பாருங்க, ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா இந்த பிராண்ட்ல இருந்து ஒரு லீஃப் இருந்தால் அந்த லீஃபுடைய காம்பு வந்து இப்படி தடிமனாக இருக்கும், இப்படி தடிமனம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தடிமனாக இருக்கும், அதுக்கு அப்புறம் தான் இங்கே லீஃப் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தடிமனாக, இதுக்கு இப்படி தடிமனாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் அரைப்பு, தமிழில் சொன்னால் அரைப்பு, அதே இது இங்கிலீஷில் சொன்னால் பல்வினைஸ், அதாவது பல்வி, அதாவது பல்வின், அதாவது பல்வினைட்டு, அது பேர் பல்வினைட்டுன்னா அதுக்கு பேர் அரைப்புன்னு பேர் ஓகேங்களா, அரைப்பு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபஸ், இன்ஃபஸ்னா மஞ்சரி, மஞ்சரின்னு பேர். இது வந்து சாலிட்டரி அண்ட் ஆக்ஸிலரி, சாலிட்டரி ஆக்ஸிலரினா கோணத்தில் இருக்குன்றாங்க. இந்த மஞ்சரி வந்து எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கோணமலர், அப்போ இந்த தாவரத்திலே கோணமலர், என்ன கோணமலர்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ பாருங்க இந்த ஸ்டெம்பு இருக்கா, வீக் ஸ்டெம்பு பின்னிட்டு இருக்கா, அதுலேருந்து இங்கே இலை போகிற பஞ்சு இருக்கா, அப்போ இந்த ஸ்டெம்புக்கும் இந்த இலைக்கும் இந்த கோணத்தில் தான் அந்த பூ இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்து இந்த கோணத்தில் இருக்குது. அப்போ கோணங்களில், கோணங்களில் மட்டும்தான் இந்த தாவரங்கள் பூக்கள் உருவாகும். அப்போ சாலிட்டேர்னா தனிமலர், சாலிட்டேர்னா தனிமலர், ஆக்ஸிலேர்னா கோணம், ஆக்சிலர்னா கோணம், சாலிட்டேர்னா தனி, தனி பூனு பேர். அப்போ ஆக்சிலரி சாலிட்டேரி சொல்லுவாங்க, ஆக்சிலேர்னா கோணம், சாலிட்டேர்னா தனிமலர், அதான் கோணமலர் அப்படின்னு பேர் ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஃப்ளார், ஃப்ளார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி தான் சொன்னேன், ஃப்ளாரில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டியேட் இருக்குது, ப்ராக்டியோலேட் இருக்குது, ப்ராக்டியேட்னா பூ அடிசதிலும் இருக்குது, ப்ராக்டியோலேட்னா பூ காம்பு செதிலும் இருக்குன்றாங்க. அடுத்து ப்ராக்டியோல்ஸ் பாருங்க, யூஸ்வலி லார்ஜ், யூஸ்வலி லார்ஜ்னா அந்த ப்ராக்டியோல்ஸ் சொல்லக்கூடியது வந்து லார்ஜாக இருக்கும், பெருசாக இருக்குன்றாங்க, அதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க பெட்டி, அதாவது பெடிசிலேட், பெடிசிலேட்னா பூ காம்பு இருக்குது, கண்டிப்பாக அந்த தாவரங்கள் வந்து ஒரு பூ இருக்குன்னா அந்த பூ காம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சில தாவரங்களில் பூக்கள் இருக்கும் ஆனால் காம்பு இருக்காமல் இருக்கும், அது வந்து சசைல், சசைல் ஃப்ளார் சொல்லுவாங்க, சசைல் ஃப்ளார்னா காம்பற்ற மலர்னு பேர், பெடிசிலேட் ஃப்ளார்னா காம்புடைய மலர்னு பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா கெட்ரியோ கிளாமிடியஸ், கெட்ரியோ கிளாமிடியஸ்னா இரண்டு அறை உடையது, இரண்டு அறை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் வந்து ரவுண்டாக சூழ்ந்துருக்கும் பாருங்க, அது ஒரு அறை, அதே மாதிரி கரலாவும் ரவுண்டாக சூழ்ந்துருக்கும். அப்போ ரெண்டு வட்டங்கள் இருக்கும், கேலக்ஸ் மட்டும் ஒரு வட்டத்தில் இருக்கும், கரலா மட்டும் ஒரு வட்டம், அப்போ அந்த ரெண்டு உரைகள், அப்போ இரண்டு உரை காணப்படும்,
இந்த இரண்டு உரை ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோசியம் கைனஸ் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு இன்னர் ஆர்கனையும் அந்த ரெண்டு ரீஃபர்டி ஆர்கனையும் பாதுகாப்பாக அது பாதுகாப்பாக வச்சுருக்கும் சுற்றி காப்போம் பாருங்கள். அடுத்து கம்ப்ளீட் ஃப்ளார், கம்ப்ளீட் ஃப்ளார்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸு, கரல்லா, ஆண்ட்ரோசியம், கைனோசியம் இது நாலுமே இருக்கிறதுனால அது கம்ப்ளீட் ஃப்ளார். அதேமாதிரி பைசெக்ஷுவல் ஃப்ளார்னா ரெண்டுமே இருக்குது, எனக்கு ரெண்டுமே இருக்குது எசன்சியல் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோசியம் கைனோசியம் ரெண்டுமே இருக்குது. பெண்டாமஸ்னா அஞ்சு இதழ், பெண்டாமஸ்னா அள்ளிதழ் வந்து அஞ்சு இருக்கும். சைக்கோ பாருங்க, சைக்கோ மார்பிக், சைக்கோ மார்பிக்னா இருபக்க சமச்சீர், சைக்கோ மார்பிக் வந்து இருபக்க சமச்சீர். இந்த ஃப்ளாரை வந்து ஒரே ஒரு கட்டு தான் பண்ண முடியும், அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இதை வந்து இருபக்க சமச்சீர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்த அடுத்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைபோ கைனஸ், ஹைபோ கைனஸ்னா சூலக மேல்மலர்னு பேர். சூலக மேல்மலர்னு நான் எப்படி சொல்லிக்கேன் உங்களுக்கு, அதாவது கேலிக்ஸு, கரல்லா, ஆண்ட்ரோசியம் இந்த மூணு பார்ட்டுக்கு மேலே கைனோசியம் இருந்தால் அதுக்கு பேர் கைபோ கைனஸ். எதற்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸ், திரும்ப சொன்னேன் கேலக்ஸ் இருக்கும், கரல்லா இருக்கும், ஆண்ட்ரோசியம் இந்த மூணு பாகத்துக்கு மேலே கைனோசியம் அதாவது ஃபீமேல் பார்ட் இருந்தால் அதுக்கு பேர் கைபோ கைனஸ். இந்த மூணு பார்ட்டுக்கும் கீழே அந்த கைனோசியம் இருந்துச்சுன்னா அதுக்கு சூலக கீழ்மலர், அதுக்கு பேர் பெரி கைனஸ் இருக்குது, பெரி கைனஸ் என்று பேர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கேலக்ஸ் பாருங்கள், இப்போ வந்து ஒவ்வொரு கடிக்காக பார்க்குறோம் கேலக்ஸ்னால் என்ன. அப்போ கேலக்ஸ்னு சொல்லியாச்சுனா பாருங்கள் ஃபைவ் இருக்கும், இந்த பதமாக இல்லைங்களா கேலக்ஸ் வந்து ஃபைவ் இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கா. அது வந்து சிம் சப்பலஸ், சிம்னா ஒன்று ஒன்று இணைஞ்சிருக்கோம், இணைஞ்சி போட்டு பட்டமாக இருக்கா இணைஞ்சிருக்கு. அடுத்து கிரீன்ஸ், அது பார்க்குறது க்ரீனாக இருக்கு, அந்த ஒன்று ஒன்று இணைஞ்சிருந்தால் அது பேர் வால்வேட் எஸ்டிமேஷன். வால்வேட்னா ஒரு 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 இதில் இன்னொரு இதில் தொட்டுக்கட்டு இருக்குது, ஒரு இதில் இன்னொரு தொட்டுக்கட்டு இருந்துச்சுன்னா தொடு இதழ் அமைப்புன்னு பேர், தொடு இதழ் அமைப்பு பேர் தான் வால்வேட் எஸ்டிமேஷன் பேர். அதில் ஆடு சப்பலிஸ் ஆன்டினியர் இன் பொசிஷன், ஆடு சப்பல்னா ஒரு இப்போ ரெண்டு ரெண்டு ஃபேர் ஃபேராக இருக்குது பாருங்கிறேன், இந்த டயக்ராம் பாருங்கள், இப்போ பாருங்கள் இது ரெண்டு ஃபேராக இருக்கா, இது ரெண்டு ஃபேராக இருக்கா, இது மட்டும் தனியாக இருப்பாங்க. அப்போ ஆன்டினியர் பொசிஷன் அது மட்டும் தனித்து காணப்பும் சொல்கிறாங்க, ஒன்று மட்டும் தனித்து காணப்படும் அதுதான் ஆன்டினியர் பொசிஷன் இல்லை. அடுத்து பாருங்கள் பெட்டல்ஸ் வந்து ஃபைவ், பெட்டல்ஸ் வந்து என்னது இப்போ கரவலான என்னது அள்ளிப்பட்டம், பெட்டல்ஸ் வந்து இதில் ஃபைவ் இருக்குது, அது ஒயிட் ஆர் ப்ளூ அப்புறமே ஏ பெட்டல்ஸ் இது வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து கலர் என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் அல்லது ப்ளூவாக இருக்கும், ஆனால் ஏ அபோ பெட்டல்ஸ், அபோ பெட்டல்ஸ்னால் ஒன்று ஒன்று இணையாமல் கூடாது, அந்த பெட்டல்ஸ் இருக்குது ஆனால் ஒன்று ஒன்று இணையாமல் இருக்குது. அதுக்கிறது பாருங்கள் இர்ரெகுலர் பாருங்க பாலி அதாவது பாப்ளி, அதாவது பாப்ளினோசிஸ், பாப்ளினோசிஸ்னால் அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சி வடிவத்தில் காணப்படும், வண்ணத்து பூச்சி வடிவத்தில் காணப்படும்னு சொல்கிறாங்க, தனித்து ஒழுங்கற்றே வளரும். இருந்த விலை பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்று காணப்படும், அந்த அள்ளிகள் வந்து ஒழுங்கற்று காணப்படும். அடுத்து பாருங்கள் பாருங்கள் கொலாஸ் சொல்லிட்டு டிசைனிங்லி, டிசைனிங்லி இம்பிரிக்கே டெஸ்டினேஷன், டிசைனிங்லி அதுனா டிசைனிங் ஆரம்பிப்பாங்க இல்லையா, டிசைனிங் ஆரம்பம் சொல்கிறது அதாவது இறங்கு தழுவு அமைவுன்னு பேர். இப்போ கேலக்ஸ் பார்த்தா அவன் கேலக்ஸ் பார்த்தா இல்லையா, இது கேலக்ஸில் வந்து வால்வெட் எஸ்டிமேஷன், வால்வெட் எஸ்டிமேஷன்னா தொடுதல் அமைப்பு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பிரிகேட் எஸ்டிமேஷன், இம்பிரிகேட் எஸ்டிமேஷன்னா இறங்கு தழுவு அமைப்பு, இறங்கி அதாவது டிசெண்டிங்கில் கீழ் நோக்கி இறங்கி ஒன்று ஒன்று தழுவிக்கிட்டு, ஒன்று ஒன்று தழுவிக்கிட்டுன்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ரோசியம், ஆண்ட்ரோசியம் நான் சொன்னேன் ஆண்ட்ரோசியம் வந்து ஸ்டேமன் பத்து இருக்குது, டயாடெல்பஸ், டயாடெல்பஸ் இரு கட்டைகளாக இருக்குது, ஒம்பது ஒரு கட்டையும் ஒன்று மட்டும் தனி கட்டையாக இருக்கும், அதான் சொன்னாங்க நைன் ஸ்டேமன்ஸ் ஃபீஸ்டு டு ஃபார்ம் ஏ பண்டல். அப்போ நைன் ஸ்டேமன் வந்து ஒன்று ஒன்று இணைஞ்சு ஒரு பண்டலாக ஒரு கொத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா, ஆனால் ஒன்று மட்டும் டென்த் ஸ்டேமெண்ட் மட்டும் ஃப்ரீயாக தனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆந்தர் வந்து டைத்தீக்கஸ், டைத்தீக்கஸ்னால் இந்த ஸ்டேமன் இருக்கக்கூடிய ஆந்தர் பாருங்க, ஆந்தர்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளம்மன் இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஆந்தர் இதுதான் ஆந்தர், இதுதான் ஆந்தர்னு சொல்லக்கூடியது. இது வந்து டைத்திகஸ் டை அப்படின்னா இரண்டு அறை உடையது, இதில் இரண்டு அறைகள் கடக்கணும் டைத்திகஸ். பேசிஃபிக்ஸ்னால் இந்த ஃப்ளமன் வந்து இந்த இதுலேருந்து முதுகில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், இதில் அடிப்பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், இந்த ஆந்தரில் அடியில் ஒட்டி தான் அந்த ஃப்ளமன் இருக்கும், அதான் பேசிஃபிக்ஸ், அதான் பேசிஃபிக்ஸ் சொல்கிறது. இன்ட்ரோஸ் இது வந்து உள்நோக்கி தான் வெடிக்கும், ஏற்கனவே சொல்லிக்கோங்க உள்நோக்கினா என்ன, இன்ட்ரோஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தர் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆந்தர் இருக்குன்னா இதில் வந்து ஃப்ளம் இப்படி தான் இருக்குது, இது வந்து எப்படி அப்படின்னா இந்த இங்கே வெடிக்க ஃபஸ்ட் வெடிக்க ஆரம்பிக்கும், அதை வச்சு உடம்பு வெடிக்கிறது, வெடித்தா தானே போலன்ஸ் போலன்ஸ் வெடி வர முடியும், அப்போ வெடிக்குது, அப்போ இங்கே வெடிக்கும் போது இந்த தான் இங்கே வெடிக்கும், இது வெடிச்சு அப்போ இது உள்நோக்கி வரும், இது வெடிச்சு உள்நோக்கி வரும், அப்படியே ஃபுல்லாக உடச்சிடும். அதேமாதிரி இங்கேயும் இப்படி வெடிக்கும், இது இங்கேயும் வெடிக்கும், அப்படி
அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்நோக்கி படிக்குது, இது உள்நோக்கி படிக்குது. இது இப்போ இன்ட்ரோஸ் அப்படிமே இன்ட்ரோஸ், இது ஒரு மாதிரி கேட்பாங்க இன்ட்ரோஸ். ஆண்டு இ ஹிஸ்ஸிங் பை லாங்கிடியூட்னல் ஸ்லிட்ஸ், லாங்கிடியூட் நீள்வாக்கில் வெடிக்கும், அது நீள்வாக்கில் வெடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கைனோசியம், அடுத்தது கைனோசியம். இந்த கைனோசியம் பார்த்தீங்கன்னா மோனோ கார்பலரி, ஏன்னா கைனோசியம்னா கைனோசியம் அப்படியே ஒரு ஃபீமேல் பார்ட்டு, அதுக்குள்ளே ஒரே ஒரு கார்பல் தான் இருக்குன்றாங்க, ஒரே ஒரு கார்பல் இருக்கும். அப்போ ஒரு கார்பல் இருந்தால் அதுக்கு மோனோ கார்பல் என்று பெயர். அதே மாதிரி யூனிலாக்குலர், அந்த ஒரு கார்பல் இருந்து அது ஒன்றோட ஒன்று இணையும் பொழுது அங்கே யூனிலாக்குலர் ஒரு அறைதான் உருவாகும். வித்து மெனி ஓவியல்ஸ் பாருங்கள், வித் மெனி ஓவியல்ஸ் அண்ட் மார்ஜினல் ப்ரெசன்டேஷன். மெனி ஓவியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மெனி ஓவியல்ஸ் வித் மெனி ஓவியல்ஸ் இருக்கு, மார்ஜினல் ப்ரெசன்டேஷனாக விளிம்பு நோக்கி ஒட்டிக்கிட்டு இருக்கு, விளிம்பு நோக்கி ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஓவரி வந்து சுப்பீரியர், ஓவரி வந்து சுப்பீரியர் இதை சொல்லலாம். ஓவரி சுப்பீரியர்னு என்ன சொன்னேன், அந்த மூணு பாட்டுக்கு மேலே கைவசம் இருந்தால் அதுக்கு சுப்பீரியர். ஸ்டைல் வந்து சிம்பிளாக இருக்கும். அதற்கு இன் கருவுடு, இன் கருவுடு வித் ஃபெதரி ஸ்டிக் மாதிரி. இன் கருவுனா உள்நோக்கி, அதாவது இன் கருவு சொன்னால் உள்நோக்கி வளைந்து இருக்கும், உள்நோக்கி வளைந்து இருக்கும் சொல்லுவாங்க, உள்நோக்கி வளைந்து இருக்கும் இன் கருவு ஓகேங்களா, உள்நோக்கி வளைந்து இருக்கும் பாருங்கவே. அதுக்கு அடுத்து ஃபெதர் என்ன, இறகு மோடு, இறகு மோடு கிடப்போம், இறகுன்னா இறகு மோடில் அல்லது ஹேர் மாதிரி, அதாவது நிறையா சுல் தூவிகள் கிடப்போம் சுல் தூவிகள். அடுத்து ஃப்ரூட்ஸ் வந்து லெக்யூம், லெக்யூம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபுற வெடிக்கணி. இதனுடைய ஃப்ரூட்ஸ் வந்து எப்படின்னா ரெண்டு பக்கம் வெடிக்கும், கீழே வெடிக்கும் மேலே வெடிக்கும் சொல்லுவாங்க ஓகேங்களா. அடுத்து நான் எண்டோஸ்பர்ம்ஸ், இதில் வந்து கருவுன்னு கிடையாது, ரெனிஃபார்ம்னா கிட்னி ஷேப் இருக்கும், ரெனிஃபார்ம்னா எப்படி கிட்னி ஷேப் இருக்கும். ஃபார்முலா பாருங்கள், ஃப்ளோரல் ஃபார்முலா வந்து பிஆர் பிஆர்எல் பிஆர்னா ப்ராக்டியேட், ப்ராக்டியேட்னது பூ அடிசுதல் இருக்குதுன்னு அர்த்தம், பிஆர்எல்னா பூ காம்புசுதல் இருக்குது. அடுத்து இருபக்க சமைச்சு இருபால் மலர் பை செக்ஸ்வல் கேலக்ஸ் ஃபைவ் யுனைடெடு, அதேமாதிரி கரலா ஃபைவ் வந்து அது இணையில. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோசியம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் டைட் எல்பஸ்ஸு நைன் நைன் ஸ்டேமன் வந்து இணைஞ்சிருக்கு, ஒன்று ஃப்ரீயாக இருக்குது. இங்கே வந்து கைனோசி வந்து ஒன்றே ஒன்று, ஒன்றே ஒன்று என்னது உள்ளுக்குள்ள ஒரு ஓவியம் தான் இருக்குது. அதேமாதிரி கீழே கோடு போடுவாங்க, அந்த கோடு கண்டிப்பாக போட்டே வேணும், இந்த கோடு போட்டால் தான் அது மேல்மட்ட சுழிப்பை, அதாவது கைபோ கைனோசின் பேர். அந்த கோடை வந்து மேலே போட்டேன்னு சொல்லி மறந்தாலும் மேலே போட்டிங்கன்னா அது என்னங்க, அதாவது ஏபி கைனஸ் அல்லது ஃப்ரீ கைனஸ் பெரிய கைனஸ் செய்வாங்க, அதை அப்படி போடக்கூடாது பார்த்துக்கோங்க. இந்த இந்த டயக்ராம் பாருங்கமே, இங்கேருந்து பேபி ஸ்கூலில் இங்கேருந்து அஞ்சு மார்க் கொஸ்டின், இங்கேருந்து இங்கே வரைக்கும் எழுதணும், இந்த லாஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டு இந்த டயக்ராமில் இந்த டயக்ராம் போடணும், ஃப்ளோ டயக்ராம், ஃப்ளோ டயக்ராம் போட்டு இந்த ஃபார்முலா எழுதுனா அஞ்சு மார்க். இது முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின், நம்ம பப்ளிக் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின், ஃபேமிலி தான் கண்டிப்பாக கேட்பாங்க. கிஸ்மஸ் இதை இந்த டயக்ராம் போட்டு பாருங்கள்.